Hey dudes, welcome back to MWT. So we are going to video about the video about Extreme Rules or Match Squad Prediction. So we are going to skip the video. Okay guys, first match of the Liv Morgan vs Carmella. So the match So Veena Thevalam pass uttupitte straight winner nu yaar kettana Liv Morgan. So okay guys, next one paathina Raw Women's Championship. So the match namba Charlotte Flair vs Alexa Bliss. So the match ஓரளவுக்கு எக்ஸ்பிரேஷன் இருக்குது அதை சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டால் ஆப் பண்ணல அந்த மாதிரி. அதாவது நம்ம அலெக்சா பிளஸ் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், மந்திரவாதி இல்லையா. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, விச் கிராஃப்ட்லாம் பண்ணுவாங்க பயங்கரமாக. ஸோ அதனால் வந்து டைட்டில் சேஞ்ச் ஆகமோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் போய் பார்த்தா அலெக்சா பிளஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. ஸோ அலெக்சா பிளஸ் வின் பண்ணுவாங்க. ஓகே எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பு ட்ரிபிள் டவுத் மேட்ச் பிட்வீன் நம்ம கரண்ட் சாம்பியனான டேமியன் பிரீஸ் விஸ் சேமஸ் விஸ்ஸஸ் ஜெஃபார்டி. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மேட்சாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிப்லெஸ் மேட்ச், அதாவது ட்ரிபிள் ட்ரெத் இல்லையா. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஜெஃபார்டி இருக்காரு. ஸோ ஜெஃபார்டிக்காக கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த மேட்ச்சை. நம்ம பொறுத்து தான் பார்த்து ஆகணும். இவர் வந்து சாம்பியன்ஷிப்பை ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அவருக்கு நல்ல மேட்ச் கொடுக்கணும் அப்படிங்காக தான் வச்சுருக்காங்க. மற்றபடி வந்து சாம்பியன்ஷிப் அவர் வின் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். மேக்ஸிமம் டேமியன் பிரீஸ் தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே கேஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பு யார் கேட்டால் நம்ம பியாங்கா பிளார் விசஸ் பெக்கி லிஞ்ச் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே நல்ல மேட்சாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெக்கி லிஞ்ச் தான் வின் பண்ண போகிறாங்க, அதாவது ரீடைன் பண்ண போகிறாங்க தன்னோட சாம்பியன்ஷிப்பை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அதாவது இப்போ தான் சாம்பியன்ஷிப்பை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பியாங்கா பிளார் தோக்கிறது வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம பெக்கி லிஞ்ச் தான் வின் பண்ண போகிறாங்க. ஓகே கேஸ் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பு. ஸோ யாரை கேட்டிங்கன்னா யூசோஸ் விசஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக யூசோஸ் தான் வின் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுக்கான ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போயிட்டே இருக்குது, நிறைய மேட்ச்லாம் பார்த்தாச்சு ஆல்ரெடி. ஸோ அதனால் கண்டிப்பாக யூசோஸ் தான் வின் பண்ண போகிறாங்க. ஓகே எஸ் லாஸ்ட் மேட்ச் அதாவது அந்த மெயின் ஈவெண்ட்டு ரோமன் ரைன்ஸ் விசஸ் த டீமன் ஃபின் பேலர்ஸ். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வேறு லெவலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன் அதாவது எல்லாத்தோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் தான். ஸோ டீமன் ஃபின் பேலரை க்ளீனாக பீட் பண்ண வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. டிஸ்குவாலிஃபைல முடியும் அப்படி இல்லைன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து ஏதாவது ஆட்டத்தை கலைச்சி விடுவார். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்காது. கண்டிப்பாக டீமன் ஃபின் பேலரை க்ளீனாக பீட் பண்ண வைப்பாங்க அப்படி தான் தோணுது. ஸோ ரோமன் ரைன்ஸ் தான் தன்னோட சாம்பியன்ஷிப்பை ரிட்டைன் பண்ண போகிறாரு. இதுதான் அஷ்யூரான கேரண்டியான ஒரு விஷயம். ஸோ அவள் தான் கேஸ்ட் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ உங்களை நான் ஒரு அடுத்த வேலை சந்திக்கிறேன். தருண் எமிசன், யூ வாட்சிங் MWT ஸ்மைல் ஃபார் அவர்.